சாகா contractrading.com ஷேர்ஸு ஸ்டாக்ஸு இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் எங்கிருந்து தொடங்குறது அப்படின்னு தெரில அப்படின்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 17 வருட அனுபவம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் பெருகும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா காசை இழப்பீங்க அப்படிங்கிறதுக்கான அட்வைஸுகளை கரெக்டாக வந்து உங்களுக்கு தருவாங்க. ஒரு தமிழர், நல்ல ஒரு தமிழர் நடத்துகிற நல்ல ஒரு நிறுவனம் இது, நம்பி போங்க, கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனோடு நீங்கள் வெளில வருவீங்க அப்படிங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. எம்எஸ் தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி, எம்எஸ் தோனியினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து தோனிக்கு வந்து வாழ்த்துக்கள், ஏன்னா இப்படி ஒரு படத்தை வந்து பர்மிஷன் கொடுக்கறது மேட்டர் கிடையாதுங்க, ஆனால் அவருடைய பர்சனல் லைஃபுடைய சீக்ரெட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா அவர் வந்து இன்வெட் பண்ணதுன்னு இல்லை, அவர் வந்து ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிறார் அந்த ஒரு விஷயமாகட்டும், அவருக்கு வந்து இருக்கிற இந்த முன்னாள் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களை எந்த ஒரு சங்கோஜம் இல்லாமல் ரிவீல் பண்ணி நான் இதுதான் அப்படின்னு வந்து டைரக்டர்கிட்ட வந்து நீரஜ் பாண்டே கிட்ட சொல்லி இப்படி ஒரு படம் எடுங்க அப்படின்னு சொன்ன தோனிக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வந்து நல்ல கிரிக்கெட்டர்கள், நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற நிறைய பேர் வந்து முன் வரணும், ஏன்னா இது வந்து இளைஞர்களை பெருசாக வந்து மோட்டிவேட் பண்ணும். இந்த படத்துக்கான வரவேற்பு அப்படிங்கிறது இன்றைக்கி போய் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த குட்டி தோனி வெளில வர்றப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற விசில் ஒரு 30 செகண்ட் விடாமல் அடிக்கிறாங்க விசில். ஒரு ரஜினி சார் படம், அஜித் சார் படம், விஜய் சார் படத்துக்கு என்ன ஒரு ஆரவாரம் வருதோ அதை விட ஒரு மடங்கு மேலே போய் பண்ணுறாங்க. அதுதான் தோனிக்கு வந்து தமிழ்நாடும் சென்னையும் தருகிற மரியாதை அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டேன். தோனி வந்து இவங்க கூட உட்காந்து வந்து ஒரு நிமிஷம் படத்தை பார்த்தாருன்னா உண்மையாலுமே வந்து அவருடைய லைஃப் டைம் மெமரியாக வந்து இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து 2 ஹீரோக்கள், ஒன்று வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் பேர் கரெக்டாக வரல, அதங்காட்டி திருப்பி சொல்லலை. ரெண்டாவது வந்து நீரஜ் பாண்டே, இந்த படத்தினுடைய டைரக்டர். சுஷாந்த் வந்து கிட்டத்தட்ட தோனியாவே வந்து வாழ்ந்திருக்கார், அதாவது வந்து படத்தை கமிட் ஆனவுடனே வந்து சும்மா அப்படி கேமரா முன்னாடி போய் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல, 6 மாதம் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணி அவருடைய ஸ்மைலிருந்து அவருடைய நடை உடையிலிருந்து அப்படி ஷோல்டரில் வைக்கிறதுலேருந்து அந்த பாடி வந்து கொஞ்சம் அகலமாகறதுலேருந்து எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்து தெரியுது இவர் வந்து எப்படி இந்த மனுஷன் பின்னாடி ஒரு பையன், என்னடா தோனி மாதிரியே பண்ணுறான் அவன் அப்படின்ட்டு அப்படியே ஆச்சரியமாக வந்து பார்த்தாங்க தமிழ் ஆடியன்ஸு. சுஷாந்த் சிங்க்கு வந்து பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, அவருக்கு உண்மையாலுமே வந்து எப்படின்னா தோனிக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய மரியாதை அப்படின்னு சொல்லலாம். தோனி வந்து கண்டிப்பாக இவருக்கு சுஷாந்துக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கார், அவரை வந்து இவ்வளோ எக்ஸாக்டாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீரஜ் பாண்டே இந்த படத்தை வந்து ரொம்ப அப்படி டாக்குமெண்ட்ரி மாதிரி பல விஷயங்களாம் எடுத்து முன்னாடி வைக்காமல் அழகாக ஒரு பட்டி தொட்டியில் இருக்கிற ஆடியன்ஸுக்கும் ரீச் ஆகணும், ஹை டவுனில் இருக்கிற ஆடியன்ஸுக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ரொம்ப அழகான தெளிவான மைண்ட் செட்டோட ரொம்ப பயங்கர சிஜி அதெல்லாம் பண்ணாமல் சின்ன சின்ன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தோனி வர சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேப் மட்டும் பண்ணி அழகாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்காரு பாருங்கள். அதுதான் நீரஜ் பாண்டேவனுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். டயலாக்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் சரி, எந்த விஷயமும் மூஞ்சி சொலிக்காத மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் உள்ளே கொண்டு வராமல் பாசிட்டிவாக அவர் பட்ட அந்த வாழ்க்கை கஷ்டங்களை மட்டும் அழகாக எடுத்து சொல்லும்போது இளைஞர்களுக்கு வந்து என்னென்னா இப்போ இன்றைக்கி ஜாலியாக ஹம்மர் காரில் போகிற இல்லை வந்து ஒரு 10 பைக் வச்சுருக்க தோனி தான் தெரிஞ்சிருக்கிற இளைஞர்களுக்கு இதுக்கு பின்னாடி டிக்கெட் கலெக்டராகவும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்த்தும் இப்படி ஓயா உழைச்சும் இருக்கிற அந்த தோனியை பார்க்கும்போது வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகம் வருகிறது. அதே மாதிரி வேலையும் ஸ்போர்ட்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த டிக்கெட் கலெக்டராக அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அப்படின்ட்டு வெறியோடு நிற்கிற தோனியை வந்து எல்கே கங்குலி அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஓவர்னா வந்து ஒரு பவுன்சர் இருக்கும், அந்த பவுன்சர் வந்து நீ வந்து அதையும் அடிக்க ட்ரை பண்ணக்கூடாது, அதை விட்டு விலகிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் பார்க்கணும், அது மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்ல அந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறது தோனிக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி அழகான ரொம்ப அதாவது வந்து ரொம்ப தோனி அப்படிங்கிறது வந்து தோனி தோனின்னு கொண்டாடாமல் கதையை நகர்த்துவதற்கு எல்லா கேரக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க அம்மா அப்பா இப்படி எல்லாத்துக்கும் வந்து சின்ன சின்ன அழகான பார்ட்டு கொடுத்து எதை எங்கே காமிக்கணும் அப்படிங்கிற அந்த அளவுகோலை கரெக்டாக வைத்த நீரஜ் பாண்டேக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து அந்த ரிசப்ஷன்லேயே தெரியுது எவ்வளோ ஒரு கரெக்டான பேலன்ஸ் படம் எடுத்திருக்கான்னு, ஏன்னா ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, அவ்வளோ ஒரு அருமையான அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். நீரஜ் பாண்டேவும் சுஷாந்தும் கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கிட்டாங்க, அது வர்ஷோவில் தான் வந்து ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போய் உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன பாசிட்டிவ்னஸோட வருவீங்க. ஒரு இளைஞராக போய் உட்காந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும், இன்னும் கொஞ்சம் ஓடணும், நம்ம இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு வெளில வருவீங்க. ஒரு காதலெலாம் இருந்தீங்கன்னா காதலுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோடு வெளில வருவீங்க. இப்படி எல்லாத்துக்குமான மெசேஜை அழகாக இந்த தோனி வந்து உள்ளே வச்சிருக்கான்னு உள்ள இது யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படிங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. சின்ன சின்ன லேக்குகள் இந்த செகண்ட் ஹாஃப் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு டப்பிங் படத்திற்கு இவ்வளோ பெரிய எஃபெக்ட் வந்து என் லைஃப்பில் வந்து இது வரைக்கும் நான் வந்து அனுபவிச்சதே கிடையாது. நான் அவ்வளோ ஆத்மத்திருப்தியோட ஒரு படத்தை பார்த்துட்டு வெளில வந்தது வந்து இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த கடைசி ஒரு நிமிஷம் தோனிக்கு வந்த விடாத கிளாப்ஸும் கைத விசிலும் தான் வந்து அவரை தமிழ்நாடு மதிப்பதற்கான அத்தாட்சி. தோனி பல்லாண்டு வாளி. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு வந்து 3.75 தருவேன். தவறாமல் போய் பாருங்கள், எல்லாரும் எல்லா ஜனங்களும் எல்லா வயசுக்காரங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்திற்கு என்னுடைய சினிம்பு ரிவ்யூ வந்து இங்கே இருக்குது, நீங்களும் போய் சினிம்பியில் வந்து ரேட்டிங் பண்ணலாம்.
மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.